ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் வந்து புதுசாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2018 விட 2019ங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து எல்லா வழியும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ 18 காட்டிலும் 19 அதிகபட்சமான வேலைவாய்ப்பு வரும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இன்றைக்கி 10ஆம் தேதி, அதுக்குள்ளே இது வந்து 4வது டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த 10 நாள் தான் அதுக்குள்ள 4 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ இதுபோல் பல விதமான ஜாப்ஸ் இந்த வருஷத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. டிஎன்பிசி மட்டும் இல்லை, பல கோர்ட் ஜாப்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாமே மறக்காமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனுக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீடியோ வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கேன். ஸோ அந்த இதுலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஎன்பிசி வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மீன் வளர்ப்பு துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 6 காலி பணியிடம் இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி மற்றும் எஸ்சிஏ பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஒன்லி எஸ்சி மற்றும் எஸ்சிஏ மட்டும்தான். ஸோ இது டிஎன்பிசி ஜாப் அப்படிங்கிறனால நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு உபயோகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு இந்த இதை படித்தவங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும். ஸோ மொத்தம் 6 கழிப்பினிடம் இருக்குது. இதுக்கு வந்து பிஎஸ்சி சுவாலஜி படித்தா எலிஜிபிள், இந்த மாதிரி ஒரு சில நிறையா டிப்ளமோ கோர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னால் பார்ப்போம். இதுக்கு வந்து 35,900 1,13,500 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10/2/2019 அன்றைக்கி லாஸ்ட் டேட், பிப்ரவரி 10 லாஸ்ட் டேட்டு. பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் இன்றைக்கி நடக்கும். எல்லா டேட்டுமே இதில் கொடுத்துட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் 150. நான் ஆல்ரெடி கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபீஸே கிடையாது, பிகாஸ் இது எஸ்சி எஸ்சிக்கு மட்டும் தான். ஸோ அதனால் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா கட்டாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட். ஸோ அடுத்தது இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், 1/7/2019 அன்றைக்கு கணக்குப்படி. ஸோ அதனால் இந்த படிப்பு, அதாவது இந்த சொல்லப்பட்ட படிப்பை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எந்த எத்தனை வயசுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன படிப்புனா அசோசியேட் டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் எஜுகேஷன் பாம்பே. ஸோ அது படிச்சிருக்கணும். அப்படி இல்லையா மஸ்ட் பர்சன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபுல் கோர்ஸ் ஆஃப் இன்லேண்ட் ஆட் மரைன் ஃபிஷரிஸ் கிளாஸ் கண்டக்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லையா டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுதான் வழங்கக்கூடிய இந்த படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும். இதுவும் படிக்கலைன்னா சயின்ஸ் டிகிரி வித் சுவாலஜி, அதாவது பிஎஸ்சி சுவாலஜி ஆஸ் மெயின் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும். எனி பல்கலைக்கழகம் யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட எனி பல்கலைக்கழகத்தில் சுவாலஜியை மேஜர் சப்ஜெக்டாக தான் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லையா பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது, அதை நீங்கள் படிச்சிருந்தா கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே 6 தான். இதில் 5 இது கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ எல்லா மேக்ஸிமம் நிறையா டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 3வதும் 4வதும் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து ஸோ மொத்தம் 6 வேகன்சியில் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் படித்தவங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. மீதி உள்ள 2 தான் மற்ற எல்லா குவாலிஃபிகேஷனும். ஸோ அப்போ அதனையும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த படிப்பு படிச்சிங்கன்னா கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். அவங்க இல்லாத பட்சத்தில் மற்றவங்களுக்கு படித்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த படிப்பு படித்தவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிடையாது. இதுக்கு ஈக்குவலன்ட் படிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா டிஎன்பிசிலையும் கொடுப்பாங்க. ஸோ 12வது பக்கத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனில் 12வது பக்கத்தில் ஒவ்வொரு இதுக்கும் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படிப்பை படித்தா கூட இதுக்கு ஈக்குவலண்ட், இதுக்கு ஈக்குவலண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சிருந்தா கூட இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஈக்குவலாக நீங்கள் கருதி நீங்கள் வந்து அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் 12வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாரதியார் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் நுண்ணுயிரியல், அதாவது பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, இதை நீங்கள் படிச்சிருந்தா கூட இதை வந்து பிஎஸ்சி சுவாலஜிக்கு ஈக்குவலாக நம்ம கருதலாம். அப்போ நீங்கள் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பாருங்கள், பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சுவாலஜி அவார்டட் பை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சுவாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா கூட அதை வந்து நீங்கள் பிஎஸ்சி சுவாலஜியாக கருதி நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது படிச்சிங்களான்னு ஈக்குவலண்ட்டு படிச்சிருந்தா கூட நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சுவாலஜி டிகிரி ஸ்டாண்டர்ட், இன்னும் ஃபிஷரி சயின்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், இன்னும் ஃபிஷரி சயின்ஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இந்த 3ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே தான், ஆப்டிடியூடு ரீசனிங்கு கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸு ஜிகே ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அந்த இது அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ மொத்தமாக இதுதான் எக்ஸாம் பேட்டர்னு. ஸோ அந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் சுவாலஜி மட்டும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். மற்ற ஃபிஷரிஸ் ரெண்டுமே வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். பேப்பர் 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் வேகன்சி கம்மி அப்படிங்கிறனால 3 சென்டர் தான் போட்டிருக்காங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து
இதில் நிறையா படிப்பு கொடுத்துருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படிப்பு பிஎஸ்சி சுவாலஜி மற்றும் அதற்கு இணையான படிப்புகள் எழுதி அப்ளை பண்ணலாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ஃபிஷரிஸ் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு கோர்ஸ் தான். ஸோ அது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மற்றது தான் உங்களுக்கு புரியாது. இந்த ரெண்டு புரிஞ்ச கோர்ஸு கூட எலிஜிபிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி மற்றும் எஸ்சிஏ பிரிவு சேர்ந்த மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த படிப்பு உங்கள் ஃப்ரெண்டு யாரும் படிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. யூடியூப்பில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் வரமாட்டேங்குது சொல்கிறீங்க. ஸோ அதனால் நம்ம ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் என்னென்ன வீடியோ போட்டோமோ எல்லாமே அதுலேயும் வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் எல்லா ஜாப்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.